பீப்புள் எல்லாருமே ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஏகப்பட்ட மீம்ஸ் இதில் நிறைய நீங்கள் செட்டிங்ஸ் வச்சு விளையாடலாம். 28% ஆஃப் டோக்கன்ஸ் வந்து டாப் 10 ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200-300 மீம்ஸ் ஆகுது சோலானாவில் வந்து கிரியேட் பண்ணப்படுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மீம்காயின் ட்ரேடிங் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய நான் யூஸ் பண்ணக்கூடிய பாட்ஸு அண்ட் எப்படி ஒரு மீம்காயின் வந்து பிக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். மெயினாக இதை பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட மிஸ்டர் மிகில்ஸ் அப்படின்னு பேஸ் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம்காயின் கிரியேட் பண்ணப்படுது. நேற்று வந்து காயின் பேஸ் இந்த மிஸ்டர் மிகில்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணதும் 100x அந்த மீம்காயின் ஆனது வந்து பண்ணுச்சு. மீம்காயின்ஸ் இப்போ ரீசெண்டாக கிரிப்டோட பெரிய ஒரு ட்ரெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்ல வந்திருக்குது. அதுலயும் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா சோலானா மீம்ஸ் தான். டே டு டே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200-300 மீம்ஸ் ஆது சோலானால வந்து கிரியேட் பண்ணப்படுது. எப்படி என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணனும், எப்படி நம்ம இந்த மீம் காயின்ஸ் வந்து சோலானால எப்படி வந்து ட்ரேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றது பத்தி இந்த ஒரே வீடியோல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. பட் ஹவு டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அண்ட் நான் என்ஷூர் பண்ணக்கூடிய பேசிக்கான எசன்ஷியலான விஷயங்கள் எப்படி ஒரு மீம்ஸ் வந்து சூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இந்த டான் எக்கோசிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பேஸ் எக்கோ சிஸ்டம் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது டிஸ்கஸ் பண்றதுக்கு. இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பாக்குறீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. சரி, இப்போ 1 by 1 வந்து பாப்போம். இப்போ நீங்க ரெண்டு விதமா வந்து பண்ணலாம். இப்போ சோலானாவா இருக்கட்டும், எத்தேரியமா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின் எந்த செயின் எடுத்துக்கிட்டாலும் டெலிகிராம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களால ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அதுலயே வேலட் கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமாவே ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும் அதை ஆப்ரேட் பண்றது. இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்க முடியும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இப்ப புதுசு புதுசா வரக்கூடிய மீம்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்ல இருக்குது இன்வெஸ்ட் பண்றதுனால இதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து வாங்க முடியாது. நீங்க பெட்டரான மீம்ஸ், ஹை குவாலிட்டி, கொஞ்சம் மார்க்கெட் கேப் அதிகமா இருக்குது, லோ ரிஸ்க்ல வந்து பாக்குறீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்க மீம்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப அந்த பாட் எப்படி அக்சஸ் பண்றது அண்ட் எப்படி மீம் காயின்ஸ் பிக் பண்றது பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு பிசி அவசியம் இல்லை, போன்லயே வந்து பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப எத்தேரியம்க்குனா மெட்டாமாஸ் வாலெட் யூஸ் பண்ணுவோம் பிசி இல்ல. இப்ப சொல்லணும்னா பாந்தம் வாலெட் இதெல்லாம் வந்து இருக்குது. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஒரு மீமே வந்து பாக்குறோம், டொனால்டுன்னு ஒரு மீம் இருக்கு, இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் போய் காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இப்போ சோலானாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் ஃபேமஸ் ஆன ஒரு டெக்ஸ். இதுல போயிட்டு நம்ம அதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்க சோலானாவை வந்து டொனால்டுக்கு வந்து இது பண்ணுவோம். இது வந்து ஒரு வே. இது ரொம்ப டைம் எடுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இது வந்து பெட்டரா வந்து இருக்கும். இப்போ ரெகுலரா டக்கு டக்கு டக்குன்னு டெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சோலானாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாங்க் பாட் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த மாதிரி பாட்ஸ் வந்து டெலிகிராம்ல இருந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ போன்ல டக்குன்னு டெலிகிராம்ல கிளிக் பண்றது வந்து ரொம்ப ஈஸி இல்லையா, ஸோ அதனாலயும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலா டெக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், யூனிஷாப், பான்கேக் ஷாப்லாம், அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த பாட் யூஸ் பண்ணோம் அண்ட் லாஸ்டா எப்படி இந்த மீம்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் அவுட் பண்றது, அதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த டெக்ஸ் டூல்ஸ், டெக்ஸ் ஸ்கிரீனர் பத்திலாம் வந்து சொல்றேன். வீடியோல நிறைய வந்து ஷேர் பண்ண முடியாது, அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா, இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காயின் கேக்கோவோ காயின் மார்க்கெட் கேப்போ போயிட்டு பாங்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அதோட வெப்சைட் போங்க. வெப்சைட் போயிட்டு, ஏன் வெப்சைட் மூலயமா போக சொல்றேன்னா, ஏன்னா ஃபிஷிங் எல்லாம் வந்து நடக்காம ஹேக் எல்லாம் வந்து தவிர்க்கலாம், ஃபண்ட்ஸ் லூஸ் ஆகாம வந்து இருக்கும். இதுல உங்களோட வெப்சைட்ல போயிட்டு இன்டெகிரேஷன்ஸ் இருக்கும், அதுல போயிட்டு பாங்க் பாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஒரு அக்கௌண்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன் இந்த பாங்க் பாட்டை. நான் இன்னொரு இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ இந்த பாங்க் பாட்ல போயிட்டு ஸ்டார்ட் ட்ரேடிங் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டா ஸ்டார்ட்னு கொடுத்ததும் இந்த மாதிரி தான் கைஸ் வந்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வந்து போய்க்கிறேன், நான் வேலட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் கீன்னு வந்து கட்டுது. இந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் பத்திரமா இன்னொரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஷேர் மை கன்ஃபார்ம்னு வந்து கொடுத்துக்கிட்டு இதை வந்து காப்பி பண்ணிட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இது வந்து இந்த மெசேஜ் வந்து டெலிட்டாக வந்து பண்ணிடுங்க. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்மளோட வேலட்டுக்கு வந்து சோலானாவோ எத்தேரியமோ வந்து ரிசீவ் பண்ணிப்போம். இப்போ ஃபேன்தம் வந்து இருக்குது, இப்போ என்னோட ஃபேன்தம் வேலட்டு,
இதில் வந்து சொலோனா வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணோம், சொலோனா வந்து ரிசீவ்னு கொடுத்துட்டு இந்த அட்ரஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச்லேருந்து நீங்கள் வந்து அனுப்புவோம்னா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் பாக்ஸ்லையும். ஸோ இதுதான் என்னோட அட்ரஸ்ஸு, இதுக்கு வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு சொலோனா வந்து இதுக்கு வந்து அனுப்பிக்கிட்டேன்னா இது மூலயமா நம்ம இப்போ வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அனுப்பியே காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலட்ஸ்னு வந்து கொடுக்குறேன், 0.07 சோல் நான் அனுப்பினது வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே இதுலேருந்தே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாங்க் பாட் சூஸ் பண்ணதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் யூனிபாட்னு ஒன்று வந்துருக்கு கைஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். எத்தேரியம் செயினாக இருக்கட்டும், அதிலே பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் மாற்றி பண்ணிக்கலாம், சோலானா செயினும் வந்து பண்ணிக்கலாம். பாங்க் பாட்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, யூனிபாட்டில் ஒன்று இருக்குது. பாங்க் பாட்டில் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து போட முடியல, யூனிபாட்டில் அது வந்து போட முடியும். பட் யூனிபாட் நம்ம இப்போ சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஆட்டோ பைலாம் வந்து இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஆட்டோ பை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க எல்லாமே இந்த செட்டிங்ஸ்லாம் பூந்து விளையாண்டிங்க வச்சுக்கோங்க, டக்கு 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 டக்குன்னு ட்ரேட் ஆனது வந்து எடுக்கலாம். இப்போ ஆட்டோ பைல வந்து நான் வந்து 0.01 சோல்னு வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல பை பட்டன்ஸும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணும்போது டக்குன்னு வந்து பை ஆயிடும். சரி ஓகே, இதை நீங்க அப்படியே சும்மா நோண்டி பாத்தீங்கனாலே நார்மலாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். இந்த பிரைஸ் இம்பாக்ட், அப்புறம் இந்த ஸ்லிப்பேஜ் எவ்வளவு பை பண்ணுமோ, இதெல்லாம் நார்மலான டெக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இது பத்தி வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீயோட ப்ரையாரிட்டி இதெல்லாம் தான் இதில் வந்து கொடுத்துருக்கான். அண்ட் இப்போ எப்படி ஒரு மீம் காயின் வந்து ஏப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பாப்புலராக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த ட்ரேடிங் வியூ இருக்கு இல்லையா, அதில் எப்படி சார்ட் பார்ப்போம். அதே மாதிரி டெக்ஸில் இருக்கக்கூடிய மீம் காயின்ஸ் இல்லை மற்ற காயின்ஸோட சார்ட் வந்து பார்க்கணும்னா டெக்ஸ் டூல்ஸ், டெக்ஸ் ஸ்க்ரீனர், அப்புறம் டெக்ஸ் வியூவர் அப்படின்னு இன்னொன்று வந்து இருக்குது. இதில் இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது டெக்ஸ் டூல்ஸும் டெக்ஸ் ஸ்க்ரீனரும் தான் நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டெக்ஸ் டூல்ஸ் வந்து கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக, கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் கேப் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். டெக்ஸ் ஸ்க்ரீனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ டெக்ஸ் ஸ்க்ரீனர் வந்து ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் கைஸ் வந்துருக்கும். இதில் நிறைய நீங்கள் செட்டிங்ஸ் வச்சு விளையாடலாம். எத்தேரியம்னு வந்து கொடுத்துக்கிட்டேன்னா எத்தேரியம் பேஸ்டாக இருக்கக்கூடிய மீம் காயின்ஸ், அதுலேயும் இங்கே ட்ரெண்டிங்னு வந்து இருக்கு பாருங்க. டெக்ஸ் ஸ்க்ரீனரில் நீங்கள் இதில் செட்டிங்ஸ் மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். லாஸ்ட் 24 hours இது அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்கு, அண்ட் ஆல்சோ வால்யூம் இதுக்கு அதிகமாக நடந்திருக்கு. இது அப்படியே நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணலாம். இப்போ நான் உடனே டக்குன்னு இப்போ கிரியேட் ஆன மீம் காயினில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 2x 3x வந்து டீஜென்ரேட்டாக வந்து ட்ரேட் பண்ண போறேன்னா, லாஸ்ட் ஒரு மணி நேர நேரத்தில், லாஸ்ட் ஒரு 6 மணி நேரத்தில் எது ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா ஆனது கிடைக்கும். இப்போ லாஸ்ட் 6 மணி நேரம்னு வந்து கொடுத்துக்கிட்டேன், இந்த இடத்துல அப்படியே லாஸ்ட் 6 மணி நேரத்தில் மார்க்கெட் கேப் வைஸாக வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ சொலோனா தானே நம்ம பார்க்குறோம், கதையை மாற்றிட்டேன், சரி சொலோனான்னு வந்து கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் 6 மணி நேரத்தில் இதெல்லாம் தான் ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருக்கு. இப்போ டொனால்டு பம்ப்னு ஒன்று இருக்கு, அது 2 மில்லியனில் இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெறும் 300k மார்க்கெட் கேப்பில் இப்போ கார்ஃபின்னு ஒன்று 6 மணி நேரத்தில் 66% டம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே இது கிளிக் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. டார்சின்னு ஒன்று வந்து இருக்கா, இதை வந்து கொடுத்துக்கிறேன். சும்மா இது வந்து பம்பாகவே என்ன என்ன ஆகும்லாம் எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது, பேசிக்காக எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சில மணி நேரத்தில் தான் இது வந்து கிரியேட்டே ஆகப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு சில பாட் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மீம் காயின் ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஓரளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் டிரைவ் பண்ணுறது ரெண்டு பாட் யூஸ் பண்ணுவோம், ஒன்று டிடிஎஃப் இன்னொன்று பர்ப் அப்படின்ற பாட்டு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ டார்சி பற்றியே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாமே. டார்சியோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக், மேபி புரியலனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வீடியோ தான் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த பர்பில் வந்து இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் நான் வந்து பேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் இதெல்லாம் சேனல்லாம் ஜாயின் பண்ண சொல்லலாம், அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பர்ப் வந்து ஸ்டார்ட்னு வந்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நான் டிடிஎஃப்லையும் இதை வந்து இது பண்ணுறேன். வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். சரி டிடிஎஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ லுக்ஸ் கிளீன் டு மீ, அதாவது ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் இது வந்து ரெனவுன்ஸ்டா, ஏன்னா ரெனவுன்ஸ்டா வந்து இல்லைன்னா அந்த பர்டிகுலர் மீம் காயினோட ஓனர் வந்து நம்ம செல் பண்ணும்போது 90% ஸ்லிப்பேஜ் வந்து போடலாம், இல்லை அடிஷ்னலாக டோக்கன் ஆனது வந்து மின் பண்ணி கம்ப்ளீட்டாக ரக் பண்ணலாம். ஸோ ரினம்ஸ்னா ஓனர்ஷிப் வந்து அவங்ககிட்ட இருந்து மாற்றிட்டான் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த காயின் வந்து இது பண்ணி, அப்புறம் லிக்விடிட்டி பேர்ன் பண்ணியிருக்காங்களா, மின் ஃபங்க்ஷன் வந்து இருக்குதா, அண்ட் மார்க்கெட் கேப் என்ன, லிக்விடிட்டி என்ன, இது இதுன்னு பேசிக்கான இதுவெல்லாம் வந்து வரும். அண்ட் ஆல்சோ லான்ச் ஆனதுலேருந்து ஆல் டைம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 641k போயிருக்குது. இப்போது மார்க்கெட் கேப் வந்து 616 வந்து இருக்குது. ஸோ மெயினாக நான் இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேஜராக இந்த டீமோட டெப்ளாயர் வாலெட்டில் ஏதாவது சொலோனா இருக்கா, டார்சி டோக்கன் வச்சிருக்காங்களா, அதாவது இந்த இது பண்ணியிருப்பாங்க, கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த மீம் காயின், அவனோட வாலெட்டில் ஏதாவது இது வந்து இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓவரால் இந்த ரெனவுன்ஸ்டா இருக்கா அது இதுன்னு மற்ற நார்மலான இன்ஃபர்மேஷன், அண்ட் ஆல்சோ டெக் ஸ்க்ரீனு அது அதோட லிங்க், வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இதுலேயே வந்து காமிச்சிடும். நம்ம அதில் போயிட்டு
வெப்சைட் எப்படி இருக்குது, ட்விட்டரில் யாராவது வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா நம்ம தெரிஞ்ச ஆட்கள், அப்படி இப்படின்னு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கலாம். சரி, இப்போ பேக் டு இது, இந்த இடத்துல பர்ப் எதுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா, பர்பில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனது வந்து கிடைக்கும். பர்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பபுள் மேப்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா சொல்ல முடியாது, பட் நான் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் டிரைவ் பண்ணிக்கலாம். டே போய் கண்ணு மூடிட்டு போய் கிணத்துல குதிக்கிறதுக்கு ஏதாவது மாட்டிக்கின்னு குதிக்கலாம் அப்படிங்கிற கதை தான் இது வந்து. ஸோ ஏதாவது கிளஸ்டர் வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்குதா, யாராவது பெரிய மேஜர் சங்க் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும், 28% ஆஃப் டோக்கன்ஸ் வந்து டாப் 10 ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க. இது பார்த்த உடனே உடனே பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நார்மலாக இந்த மீம் காயின்ஸ் கம்மியான மார்க்கெட் கேப் இருக்கிறதுலாம் அப்படி தான் வந்து நடக்கும். ஸோ நிறைய கிளஸ்டர்ஸ்லாம் வந்து இருந்ததுன்னா அதை வந்து தவிர்க்கலாம்னா நிறைய டம்ப் ஆனது வந்து நடக்கும். ஸோ இதுதான் இந்த பர்ப், அப்புறம் இந்த கிளஸ்டர்ஸோட பர்சன்டேஜ் என்னென்ன அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். ஸோ அது இதுன்னு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய இன்ஃபர்மேஷன் அதை வந்து வந்து கிடைக்கும். இந்த பாங்க் பட் இதை எப்படி இன்னும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம்னா அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம இப்போ டார்சியே வந்து சும்மா வந்து வாங்க நினைக்கிறோன்னா ஆட்டோ பை அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டக்குனு இது வந்து பம்ப் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா உடனே ஓடி போயிட்டு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இங்கே வந்து போட்டிங்கன்னா ஆட்டோ பை வந்து இங்கே வந்து ட்ரிகர் ஆகிடுவா போல. ஸோ ஆட்டோ பை உடனே வந்து நடக்குது பாருங்கள். இது நீங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸ் பேஸ் பண்ணி அந்த டெஸ்கில் காப்பி பண்ணி வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். பட் இதில் என்னன்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக இது வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏப் ஆயிடுச்சு, வேல்யூ வந்து $2 வந்து ஏப் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த அளவுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து இருக்கோம். இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி இப்படின்னு இதோட நீங்க இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ்ல நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, டக்குன்னு ஒரு சோல் இந்த இடத்துல நீங்க 0.01 வச்சுக்கலாம், என்ன வேணா செட்டிங்ஸ்ல வந்து வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு செல் 25% வந்து கொடுக்குறேன்னா உடனே அந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். இன்னும் எப்படி நல்லா இந்த டெக் ஸ்கிரீனரை வந்து ஃபில்டர் பண்ணி காயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த ட்ரம்ப் பேஸ்ட் மீம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, அது கன்சிடர் பண்ணலாம்னு வந்து சொல்றேன். மகா வந்து கன்சிடர் பண்ணலாம் மேபி, ஏன்னா பிரசிடென்சியல் எலெக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி மெயினாக இந்த பாங்க் பாட் விட யூனிபாட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்து யூனிபாட் வந்தது. அதுவும் இல்லாமல் அதில் தான் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது, கொஞ்சம் ஒரு சில லிமிட் ஆர்டர்ஸ் போடுறதெல்லாம். இதுவே 2 பில்லியனில் இருக்குது. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரிஸ்க் எடுத்துனா இங்கே யூனிபாட்டில் பண்ணலாம், ஏன்னா வெறும் 11 மில்லியனில் தான் வந்து இருக்குது. இன்னி கூட 40% பம்பே இருக்குது. இது எம்எக்ஸி இதில் எல்லாமே கூட வந்து இருக்குது பிட்ஜெட்லலாம், வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இது மெயினாக ஷேர் பண்ண வந்து நினச்சேன். அண்ட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் போகிறனால ட்ரம்ப் பேஸ்டாக நிறைய காயின்ஸ் வந்து டே டு டே வந்து வந்துட்டு இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் பயங்கர மீமாக இருக்குது இந்த மகா தான், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டோக்கனு. இது நிறைய ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சஸ்லேயே எம்எக்ஸி அப்புறம் பெருசாக இல்லை விங் எக்ஸ் அது இதெல்லாம் வந்து இருக்குது. இது வேணா வந்து வாங்கலாம், பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகும்போது ஒரு 2-3 பில்லியன் கூட வந்து போகலாம். ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனார்னா இன்னும் இந்த குவார்ட்டர் ஃபோர்லலாம் இது பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகணும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.